ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 16th எடிட்டோரியல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், ஃப்ரெஷ் வார்னிங். ஸோ இது என்விரான்மெண்ட் லாஸ் பற்றி பேசியிருக்காங்க. GS3 என்விரான்மெண்ட் இருக்குது. நம்ம நாட்டில் நிறைய என்விரான்மெண்டல் லாஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ஆங்கில் வந்து அந்த என்விரான்மெண்டல் லாஸோடைய அந்த டேட்ஸ் வச்சு கூட க்வெஸ்சன் கேட்கலாம். லைக் வாட்டர் ப்ரொடக்ஷன் ஆக்ட், ஏர் ப்ரொடக்ஷன் ஆக்ட், இதெல்லாம் இயர்ஸ் என்னன்னு பாருங்கள். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இப்போ, அண்டு பொல்யூஷன் ரிலேட்டடான சட்டங்கள் என்ன, அண்டு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கும், அண்டு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்கிட்டேருந்து இருக்கக்கூடிய சில சட்டங்கள். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் லாஸை வந்து நம்ம வந்து சரியாகவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. எல்லா சட்டங்களும் இருக்குது, பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் ப்ராப்ளம். ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் லாஸ்னால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஹியூமன் காஸ்ட் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ குளோபல் என்விரான்மெண்டல் அவுட்லுக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ 6th எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யார் இந்த GEO கொடுக்குறாங்க அப்படி கூட க்வெஸ்சன் நம்ம கேட்கலாம். இதனால் பார்த்துக்கோம், UNEP யுனைடட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் தான் வந்து GEO கொடுக்குறாங்க. ஸோ இந்த எடிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதிக அளவில் வந்து வேஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதே போல் அன்மேனேஜபிளாக இருக்க அந்த வேஸ்ட்டு ரிசோர்ஸஸ் அதிக அளவுக்கு நம்ம வந்து டிப்ளாய்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். பட் அகெயின் இந்த என்வரான்மெண்டல் அவுட்லுக் அந்த டாக்குமெண்ட்லேருந்து நமக்கு தெரிய வந்திருக்க தான். ஸோ இல் ஹெல்த் அண்ட் ப்ரீ மெச்சூர் மார்ட்டாலிட்டி அதிக அளவில் இருக்குது. அண்ட் இன்னொரு ரிப்போர்ட் பாருங்கள், GEO6 அப்படின்னு ஒரு யூஎன் ரிப்போர்ட், அதோட தீம் வந்து ஹெல்த்தி பிளானட் ஹெல்த்தி பீப்புள். ஸோ அதுவும் வந்து இந்தியா குறித்து சில விஷயங்களை அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெத்ஸ் டியூ டு ஏர் பொல்யூஷன் வந்து சவுத் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவில் அதிகமாக இருக்குது. 1.24 மில்லியன் இன் இந்தியா வந்து 2017 மட்டும் இந்த ஏர் பொல்யூஷனால் இறந்துருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து பார்த்தோன்னா, இந்த பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட்னால ஃபுட் செக்யூரிட்டி ஹெல்த்லாம் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமில் இருக்குது. புவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்னால என்ன ரீசன் மெயினானா, பொலிட்டிக்கல் வில் வந்து அதுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனை வந்து கொஞ்சம் அதோடைய லாஸை வந்து தளர்த்துறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். அந்த இடத்துல என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லாததுனால தான் அந்த பிரச்சனை வருது, சரியா? ஸோ அதுதான் அங்கே சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து என்னென்ன செய்யணும், க்ளீனர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு நம்ம போகணும். ஆல்ரெடி நம்ம வந்து சில ஸ்டெப்ஸ் இதுக்காக எடுக்கிறோம். பாரத் ஸ்டேஜ், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து க்ளீன் ஃபியூவலுக்கு நோக்கி போகிறது, அண்ட் சோலார் எனர்ஜி, புது மெத்தட் ஆஃப் அல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ்க்கு போகிறது. ஸோ இதெல்லாம் வந்து அல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ். அதே போல் யாருக்கு அதிக லெவலில் இந்த இம்பாக்ட் இருக்குது அப்படின்னா, வல்னரபிள் பீப்புள், யார் புவராக இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அர்பன் பொல்யூஷனால் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அண்ட் தெர்மல் பவர் பிளான்ஸ், இந்த ப்ராப்ளம்னால அர்பனில் இருக்கக்கூடிய மக்கள் எஸ்பெஷலி சில்ட்ரன் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதுக்கு போகணும். அதே போல் வாட்டர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியான லெவல் ப்ரையாரிட்டி தான் கொடுக்குறோம். வாட்டர் ப்ரொடக்ஷன் கெட்ஸ் லோ ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்கும் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். அதுதான் மேலே இருந்த டாபிக். சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்லோயர், இது வந்து பிரெக்ஸிட். பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து எக்ஸிட் ஆகுது. ஆல்ரெடி வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தெரசா மே வந்து அது எப்படி வெளியில் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றத ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம், ஹார்ட் எக்ஸிட். எந்த ஒரு டீலுமே பேசாமல் இமீடியட்டாக வெளியில் வந்துடுறது. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அதை யாருமே ஏற்றுக்கலை. ஸோ அகெயின் வந்து இன்னொரு ஒரு டைம் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ ஹார்ட் பிரெக்ஸிட் ஆப்ஷன் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டன் பார்லிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதை பற்றி தான் அதில் பேசியிருக்காங்க. அவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு பிறகு நமக்கு வரும், பார்த்துக்கலாம். த ஜவான் ஆன் தி பார்டர், இது வந்து எப்படி வந்து நம்மளுடைய பாலிட்டிக்ஸ் அண்டு இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய அந்த புல்வாமா அட்டாக்கும் பாலிட்டிக்ஸ்க்குள்ளே ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புல்வாமா அட்டாக் பிறகு நம்ம இந்தியா வந்து ஒரு ரிட்டாலியேட்டரி பாம்பிங் பண்ணுறாங்க ஜெய்ஷ் முகமது மேலே. அகெயின் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பைலட்டை வந்து அவங்க பிடிச்சிக்கிறாங்க. அபிநந்தன் வர்தன் திருப்பி ஒப்படைக்கப்படுறார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்க்காக மேபி யூஸ் பண்ணிக்கிறாங்க. டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்லோகன், தி இம்பாசிபிள் இஸ் பாசிபிள் நவ் அப்படிங்கிற ஸ்லோகனில் வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அடுத்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த ஒரு என்விரான்மெண்ட்டையும் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டிக்கல் தான். பட் அப்போசிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, வேரியஸ் அதர் இஷ்யூஸை வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. லைக் ரஃபேல் டீல், நம்மக்கிட்ட இருந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இது தெரிஞ்சால் போதும். பார்ட்டிஷன், ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸி, இந்த ஆர்டிக்கிளும் பெருசாக வந்து
ரொம்ப டீட்டெயிலாக எதுவும் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட்டை வந்து எழுதியிருக்காரு. ஸோ டுவர்ட்ஸ் பாஸ்ட் நம்மளுடைய அந்த பழசை வந்து பேசுகிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னும் இப்போ வந்து எடுபடுது அப்படின்றது தான். ஸோ காசஸ் ஃபார் தி பார்ட்டிஷன் பேசும்போது டெரரிசம், அந்த இடத்துல இமீடியட் ஆஸ்டன்சிபிள் காசஸ் ஆஃப் தி அவுட் பிரேக் ஆர் டெரரிசம் அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நடக்குது அதிகமாக, டெரரிசம் அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த இதை வந்து யார் யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னா, ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த ஒரு முன்னேற்றத்திற்காக இந்த காஷ்மீர் இஷ்யூ வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறார். அவங்க மேனுப்புலேட் பண்ணுறாங்க, டெம்டேட் யூஸ் த பாஸ்ட் மேனுப்புலேட் அப்படின்றாரு. ஸோ சார்க் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு 1985. ஸோ நிறைய பேர் இந்த பார்ட்டிஷனால் எமோஷ்னலாக எஃபெக்ட் ஆயிருக்காங்க, பிகாஸ் அந்த லைனை தாண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க, பட் ஸ்டில் அவங்களால வந்து அந்தளவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில் கூட இருக்காங்க. ஸோ இது போதும், இந்த ஆர்டிக்கல் அவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை. ஸோ பர்சனல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ட். ஸோ இது வந்து மியூசிக்கல் ட்ரெடிஷனின் தமிழ்நாடை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ இந்த தெரு நாடகம் கூத்தெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் இது. சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து மக்களுக்கு புரிகிற வகையெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இந்த ஜென்ரலாக வந்து கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் வந்து இருக்கும் சரியா, பட் இந்த ஃபோக் மியூசிக் இன்னொரு பக்கம் வந்து எந்தளவுக்கு மக்களை ஈஸியாக ரீச் பண்ணுது அப்படிங்கிறதான். இது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த ஒரு ஆங்கிளில் வந்து இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வல்னரபுளாக இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த ஸ்லம்ஸில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டாக வந்து இந்த கானா பாடல்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. நார்மலாக எலைட்டுக்கு வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் மாதிரி, ஸோ கானா வந்து இந்த மாதிரி வல்னரபிள் பீப்புளோட ஒரு வாய்ஸாக வந்து இங்கே அக்செப்ட் பண்ணப்படுது. ஸோ அதுதான் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சால் இந்த ஆர்டிக்கல் போதும்.